உலகக்கோப்பை செஸ் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய பிரஜ்ஞானந்தாவிற்கு சென்னை விமான நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு வழங்கப்படுகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். அண்மையில் நடந்த செஸ் வேர்ல்ட் கப் போட்டியில் இறுதி சுற்று வரைக்கும் சென்றிருந்தார் பிரஜ்ஞானந்தா. முன்னணி வீரரான கல்சனை வீழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதி சுற்றில் அவர் தோல்வியடைந்திருந்தாலும் வெள்ளிப்பதக்கத்தோடு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார் பிரஜ்ஞானந்தா. அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில், தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான உற்சாக வரவேற்பு விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் நேரடி காட்சிகளில் பார்த்து வருகிறோம். அந்த இடமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. பிரஜ்ஞானந்தாவிற்கு மலர்களை தூவி அங்கிருப்பவர்கள் வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். அதிக அளவிலான கூட்டத்திற்கு நடுவில் பிரஜ்ஞானந்தா வந்து கொண்டிருப்பதை நாம் காட்சிகளில் பார்த்து வருகிறோம். அவர் பயின்ற பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பொதுமக்களும் அவரை உற்சாகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் விமான நிலையத்தில் பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. செஸ் வீரர் பிரஜ்ஞானந்தாவிற்கு மிகப்பெரிய அளவில் உற்சாக வரவேற்பு சென்னை விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். செஸ் வேர்ல்ட் கப்பில் வெள்ளிப்பதக்கத்தோடு ஊர் திரும்பி இருக்கக்கூடிய பிரஜ்ஞானந்தாவை வரவேற்பதற்கு மக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, மிகுந்த உற்சாகத்தோடு அங்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கடுமையான கூட்டம் அங்கு இருக்கிறது. தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? என்னென்ன வகையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது? உலகக்கோப்பை செஸ் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்று சென்னை திரும்பி இருக்கக்கூடிய சதுரங்க இளவரசன் பிரஜ்ஞானந்தாவை வரவேற்பதற்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், எஸ்டிஐடி வீரர் வீராங்கனைகள், வேலம்மாள் பள்ளி மாணவ மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டோர் இன்று கூடியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கரகாட்டம், ஒயிலாட்டம், மேலதாளம் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அவர் வரக்கூடிய சாலை முழுவதுமே வந்து மலர் தூவி அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட சதுரங்க இளவரசனை சென்னை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து நேரடியாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அமைந்திருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கிற்கு சென்று அங்கு அவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாராட்டு விழா முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற இருக்கிறார். இந்த வாழ்த்து பெற்றதற்கு பிறகாகத்தான் அவர் இல்லம் திறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இன்று ஒரு நாள் முழுவதுமே வந்து அவர் வாழ்த்து மலையிலையும் உற்சாக கொண்டாட்டத்திலையும் திளைக்க இருக்கிறார். அபிநயா. செஸ் வேர்ல்ட் கப் நிகழ்ச்சியில்
இல்ல எல்லாமே எல்லாரும் மறந்துட்டா ப்ரொஃபஷன் கப்பில் இரண்டாவது இடம் பிடித்து வெள்ளி பதக்கத்தோடு ஊர் திரும்பி இருக்கக்கூடிய செஸ் வீரர் பிரஜானந்தாவிற்கு மிகப்பெரிய அளவில் விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செஸ் வீரர் பிரஜானந்தாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரும் அவருடைய தாயாரும் இந்த வெற்றி தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதே தன்னுடைய இலக்கு என்று செஸ் வீரர் பிரஜானந்தா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் அவர் பயின்ற பள்ளி மாணவர்கள் ஆகியோர் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கரகாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுடன் அவருக்கான வரவேற்பு சென்னை விமான நிலையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அதீத வெள்ளத்திற்கு நடுவே வந்த பிரஜானந்தா அந்த வரவேற்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அந்த காட்சிகளையும் பார்த்தோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாவது இடம் பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று பேசியிருக்கிறார். அடுத்ததாக உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வெல்வதே தன்னுடைய இலக்கு என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது தெரிவித்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பாக்கறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன்.
ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பாக்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பாக்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபினியா, சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரக்யானந்தாவிற்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம ஏற்கனவே வந்து நேரலையில் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் ஊர்வலமாக விமான நிலையத்திற்குள்ளேயே ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு தற்பொழுது நேரு விளையாட்டு அரங்கிற்கு சென்று கொண்டிருக்கிறார். நேரு விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அவருக்கு பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பாராட்டு விழா முடிந்ததற்கு பிறகு நேரடியாக முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகுதான் அவரது பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் அவரது இல்லத்தில் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். கிட்டத்தட்ட உலகக்கோப்பை செஸ் தொடரில் இரண்டாவது வீரராக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து சாதனை படைத்திருக்கிறார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு இறுதி யுத்தத்தில் விளையாடிய நபர் என்று ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இளம் வீரராக உலக கோப்பை செஸ் தொடரில் விளையாடிய முதல் வீரர் என்று ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகக்கோப்பை செஸ் தொடர் நடத்துவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கான கேண்டிடேட் தொடருக்கு வீரர்களை தேர்வு செய்வதற்காகவே இந்த உலகக்கோப்பை செஸ் தொடரானது நடத்தப்படுகிறது. இந்த உலகக்கோப்பை செஸ் தொடரிலிருந்து மூன்று வீரர்கள் வந்து அந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் என சொல்லக்கூடிய அந்த தொடருக்கு தேர்வாகுவார்கள். அந்த தகுதியை பிரக்யானந்தன் படைத்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெருமைப்பட வைத்திருக்கிறது. உலகக்கோப்பை இறுதி யுத்தத்தில் நூலிலையில் தங்கப்பதக்கத்தை தவறவிட்டாலும் இந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் தொடருக்கு தகுதி பெற்றது ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்த்தோமானால் நமது சென்னையில் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் மேக்னஸ் கார்ல்சனும் விஸ்வநாதன் ஆனந்தும் விளையாடியதை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். தற்பொழுது அந்த இறுதி யுத்தத்தில் விளையாடக்கூடிய ஒரு வீரர் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டால் நடப்பு சாம்பியனான சீனாவைச் சேர்ந்த டைங் லைரிங். அவரை எதிர்த்து விளையாடக்கூடிய வீரர் யார் என்பதை தேர்வு செய்வதற்காகத்தான் இந்த உலக கேண்டிடேட் டெஸ்ட் டோர்னமெண்ட் ஆனது நடைபெறுகிறது. அந்த கேண்டிடேட் டெஸ்ட் டோர்னமெண்டில் உலகில் தலை சிறந்த வீரர்கள் பல பரீட்சை நடத்துவார்கள். முதல் எட்டு இடத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் பல பரீட்சை நடத்துவார்கள். தற்பொழுது பிரக்யானந்தன் உலக தரவரிசையில் 10 இடத்திற்கு மேலே தான் இருக்கிறார். எனவே அவர் நேரடியாக உலக கேண்டிடேட் டெஸ்ட் தொடருக்கு விளையாட முடியாது. எனவே இந்த உலகக்கோப்பை டெஸ்ட் தொடர் மூலமாகத்தான் அவர் தகுதி பெற முடியும். அந்த வகையில் உலகக்கோப்பை டெஸ்ட் தொடரில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி இறுதிப் போட்டியில் நூலிலையில் பதக்கத்தை தங்கப்பதக்கத்தை தவறப்பட்டு வெள்ளிப்பதக்கம் வென்று இரண்டாவது இடம் பிடித்ததன் காரணமாக அவர் அந்த உலக கேண்டிடேட் டெஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு தகுதி அடைந்திருக்கிறார். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு இந்த கேண்டிடேட் டெஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு தகுதி பெறக்கூடிய மற்றொரு இந்தியர் பிரக்யானந்தன் என்பதும் ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இளம் வயதான 18 வயதிலேயே அந்த டோர்னமெண்டில் விளையாடக்கூடிய தகுதியை பெற்றது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சாதிப்பதற்கு வயது தடையில்லை என்பதையும் பிரக்யானந்தன் நிரூபித்திருக்கிறார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு செஸ் போர்டை கையில் எடுத்த பிரக்யானந்தன் தன்னை பார்த்தும் நிறைய இளம் வீரர்கள் குழந்தைகள் செஸ் போர்டை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் தற்பொழுது இந்த உலகக்கோப்பை செஸ் தொடர் மூலமாக விதைத்திருக்கிறார். இதுபோன்று பல்வேறு சாதனைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலக அரங்கில் எடுத்துரைத்திருக்கிறார். அவருடைய வருகையை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம், மயிலாட்டம், பைக்கால் குதிரை ஆட்டம், ஒயிலாட்டம் என இது போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை
சிறுபுதுமை தலைமைச் செயலாளர் அதித்யா மித்ரா மற்றும் உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அதிகாரிகள், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், வேலம்மாள் அவர் பள்ளி பயின்ற வேலம்மாள் மாணவர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அது மட்டுமில்லாமல் அவர் வரக்கூடிய பாதை முழுவதுமே வந்து மலர் தூவி மாலை அணிவித்து அவரையும் அவரது தாயாரையும் வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அவருடைய தந்தை இங்கிருந்து அவருடைய தாயாரையும் அவரையும் வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறது. அபிநயா பிரஞ்சானந்தாவுடைய வருகை சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையா.